தமிழக அரசின் அறிஞர் அண்ணா தலைமை விருது உபதலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களில் சிறந்த தலைமை ஆசிரியர்களுக்கு அண்ணா தலைமைத்துவ விருது ஆண்டுதோறும் 100 நபர்களுக்கு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். முதல்வர் அறிவிப்புப்படி விருது பெறும் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயமும் பள்ளிக்கு வளர்ச்சி நிதியாக ரூபாய் 10 லட்சமும் வழங்கப்படும். அதன்படி இந்த ஆண்டிற்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள் 100 தலைமை ஆசிரியர்களுக்கு திருச்சியில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் பிரிவில் உபதலை அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐ ஐரின் ரிஜியும், நடுநிலை ஆரம்ப பள்ளிகள் பிரிவில் ஓடைக்காடு அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை ஷோபா அவர்களும் விருதினை பெற்றுக்கொண்டனர். பழமையும் பாரம்பரியமும் மிக்க உபதலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு காரணங்களால் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்திருந்தது. தற்போது இப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. பள்ளியில் உயிரியல் பாடப்பிரிவு தொடங்கப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்டம் தொடங்கப்பட்டது. இயற்கை காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. வகுப்பறைகளுக்கு வண்ணம் பூசப்பட்டுள்ளது. கலை விளையாட்டு போட்டிகள் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. தொடர்ச்சியாக ஆண்டு விழா விளையாட்டு விழா நடத்தப்படுகிறது. பள்ளி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர்கள் மற்றும் சேவை அமைப்புகள் பல்வேறு உதவிகள் புரிந்து வருகின்றனர். சுற்றுச்சுவர் கட்டிட அனுமதி பெறப்பட்டு பணிகள் தொடங்க உள்ளன. தேர்ச்சி விழுக்காட்டை அதிகரிக்க ஆசிரியர்கள் சிறப்பு வகுப்புகள் நடத்துகின்றனர். டிராக் ஷூட், டிஷர்ட், டை, அடையாள அட்டை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவ்வாறு பள்ளி சிறப்பான வளர்ச்சியை பெற்ற நிலையில் தமிழக அரசின் விருதும் 10 லட்சம் ஊக்கத்தொகையும் இப்பள்ளிக்கு மேலும் வளர்ச்சி பெற உதவியாக இருக்கும் என்று ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்ற தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனா்.